ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹஷாஸ்ரீ. விலகும் விலையே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுநாள் காலையிலேயே தாரா பூபதிக்கு கால் செய்து, என்ன சார், இன்னைக்கு மூட் அப்செட் எதுவும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க என்று கேட்டாள். காலையிலேயே அவள் குரல் கேட்டு எழுந்தவன் புன்னகையுடன் தூக்க கலக்கத்திலேயே பதில் கூறினான். ஹே தாரா, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன மூட் அப்செட், நான் நல்லா இருக்கேன் சொல்லுமா. ம், அப்படியா, அதான் நேற்று பார்த்தனே நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்கன்னு. அப்போ மூட் அப்செட் எதுவும் இல்லைன்னா அப்புறம் என்ன இவ்வளோ நேரம் உங்களுக்கு தூக்கம்? உண்மையை சொல்லுங்கள், நைட்டு தூங்க லேட்டாச்சு தானே, எப்போ தூங்குனீங்க? அது ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எப்படியும் ஒரு 3 இல்லை 3 இருந்திருக்கும் தூங்கும்போது என்று பூபதி பதில் கூறியதும், நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? அப்படி எந்த ராஜ்யத்தை பிடிக்க இப்படி யோசிப்பீங்களோ? உடம்பை பார்த்துக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? குன்னூர் போனாலும் அப்படி தான், இங்கே இருந்தாலும் அப்படி தான் என்று திட்டத் துவங்கினாள். இந்த உரிமை கண்டிப்பை மனதில் ரசித்தவனோ சிரித்து கொண்டே, மேடம்க்கு என்னாச்சு, காலையிலேயே இவ்வளோ காரமாக இருக்கீங்க? பின்ன எப்போ பாரு ரெஸ்ட் இல்லாமல் வேலை அலைச்சல் ட்ராவல் டிரைவிங், இதில் நைட்னா கூட விடாமல் படிக்கிறேன் பண்ணிக்கிட்டி மேய்க்கிறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் ஹெல்த்தை என்ன ஆகுறது, அதான் யோசிக்கவே மாட்டிங்களா? என்ன நீ திட்டுற ஃப்ளோவில் பட்டம் வாங்கின டாக்டரை பண்ணிக்குட்டி மேய்க்க விட்டுட்ட? சரி சரி, நீ ரிலாக்ஸ் ஆ, நான் எந்திரிச்சிட்டேன், ஒன்று சொல்லவா? எனக்கும் வாழணுன்னு ரொம்ப ஆசை இருக்குமா, ஸோ அப்படியெல்லாம் என் ஹெல்த்தை சுத்தமாக பார்த்துக்காம அம்போன்னு விட்டுட மாட்டேன் மேடம். என்ன நீ முழுசாக நம்பலாம். இப்போ சொல்லு, என்ன விஷயம், என்ன சொல்லணும்? என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியோ அதை சொல்லுன்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நம்புகிற மாதிரி இல்லையே. ப்ராமிஸ்? அது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலாமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். குட், அதை சொல்ல வேண்டியது தானே? ஒன்றும் வேண்டாம், உங்கள் வாய்ஸே ரொம்ப டல்லாக இருக்குது, நீங்கள் முதல்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க என அவர் கடுப்பும் கவலையும் கலந்த குரலில் சொல்ல அவனுக்கு அவளின் வருத்தம் புரிந்தது. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் என்று அவன் கூறியதும் இவள் மறுமுனையில் மௌனமாகவே இருந்தாள். தாரா, நான் தான் சொல்கிறேன்லம்மா, எனக்கு உன் கூட இருந்தால் ஃபீல் பெட்டர்னு தோணுது, உனக்கே நல்லா தெரியும். நான் முழிச்சிட்டா அதுக்கு மேலே கண்டிப்பாக தூங்க மாட்டேன். அப்புறம் என்ன, எனக்கு எதுவும் இல்லை, அதையும் மீறி எது வந்தாலும் நீ தான் கூட இருக்கே, பார்த்துக்க மாட்டியா என்ன என்று கிண்டலாக கேட்டதும் அவளும் சிரித்து விட்டாள். இதுதான் தாராவுக்கு அழகு, அப்படியே சிரிச்சிட்டே இரு, நான் கிளம்பி சீக்கிரம் வந்துடுறேன். கோவிலுக்கு என்று ஆரம்பித்தவில்லை. அதெல்லாம் வேண்டாம், நானே உன்னை நேராக வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன், அங்கேருந்தே கோவிலுக்கு போகலாம் சரியா? நான் கிளம்பி வந்துடுறேன் இரு என்று ஃபோனை வைத்து விட்டான். தான் கோவிலுக்கு நேரே வருகிறேன் என கூற வருவதை அவன் எப்படி சரியாக உணர்ந்து கொண்டு பதிலளித்தான் என்று மனதில் யோசித்தவள் புன்னகையுடனே கிளம்பினாள். பின் இருவரும் மீனாட்சி அம்மனின் தரிசனம் கண்டுவிட்டு கோவிலை சுற்றி வந்தனர். அவளோ, ராஜா இங்கே உட்காரலாமா என்று ஒரு இடத்தை காண்பித்தாள். சரி வா என்று அவனும் உடன் அமர்ந்தான். அங்கேயே பார்த்தவை ரசித்தவை என பல விஷயங்கள், குழந்தை வீட்டில் செய்யும் சேட்டைகள் என பலவற்றை பேசிக்கொண்டே இருந்தனர். கோவிலை விட்டு வெளியே வந்ததும், ரொம்ப நேரம் கோவிலையே உட்கார்ந்துட்டோம்ல, டைம் போனதே தெரியல என்று வசு கேட்க, சரி தாரா நீ இங்கே இரு, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வரேன் என்று அவன் கூறியதும், இல்லை இல்லை, அதோ அந்த கடையில் போய் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கார் பார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் நம்ம நடந்தே போயிடலாம், ஜூஸ் வாங்கி தருவீங்கள்ல என்று அவர் கேட்டதும் பூபதி சிரித்து விட்டான். வா என்று அழைத்து சென்றான். அங்கிருந்த இருவரும் கிளம்பியதும், தாரா எங்கே போகலாம் என்று அவன் கேட்க, ராஜா ட்ரெஸ் எடுக்கணும், இதுக்காக இனி திரும்ப வரணுமா, நாம் இப்போவே கடைக்கு போய் எடுத்துடலாமா என்று அவர் கேட்டதும் அவனும் சாதாரணமாக போகலாமே என்று துணிக்கடைக்கு வண்டியை விட்டான்.
என்ன ஸ்பெஷல் மேடம், ட்ரெஸ் எல்லாம் யாருக்கு எடுக்கணும் என்று அவன் கேட்க, எல்லாருக்குமே தான். ஸ்பெஷல்னு எதுவும் இல்லை ராஜா. முன்னாடியெல்லாம் வீட்டில் தீபாவளிக்கு இல்லை பிறந்தநாள் வந்தால் தான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் இப்போ இவ்வளோ வருஷம் நான் இங்கே இல்லையே, யாருக்கும் எதுவுமே எடுத்து கொடுக்கலல்ல, இப்போது அதான் எடுக்கலான்னு தோணுச்சு என்று அவள் இழுக்க, அவனும் புன்னகையுடன் சரி வா போய் எடுக்கலாம் என்று அழைத்து சென்றான். அங்கே போனதும் குழந்தை பிறந்ததற்கு நான் எதுவுமே வாங்கி தரவில்லை என்று கூறி பேசாமல் அவளுக்கும் அப்படியே அண்ணா அண்ணிக்கும் எடுத்து தந்துடவா என்று அடுத்த பிட்டை அவள் போட, ஒருத்தர் ஃபேமிலிக்கு எடுத்து இன்னொருத்தர் ஃபேமிலிக்கு எடுக்கலன்னா அது நல்லா இருக்காதுல்ல, ஸோ அப்படியே சங்கர் அண்ணா ஆர்த்தி அண்ணிக்கும் எடுத்துட்டுமா? இப்படியே ஒவ்வொரு காரணமாக சொல்லி இறுதியில் இரு குடும்பத்தினருக்கும் அனைவருக்குமே அவள் துணி எடுத்து விட்டாள். அவள் பணம் கொடுக்க போக அவளை தடுத்தவன், நான் கொடுத்துக்கிறேன் நீ போ. இல்லை நான், இப்போ யார் கொடுத்தா என்ன, நான் சொல்கிறேன்ல நீ போமா. அவள் ஏதோ பேச வாயெடுக்கும் முன், ஐய்ய அடங்க மாட்டியா நீ, எப்போ பாரு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க தாரா, பிச்சிடுவேன் ஒழுங்க போ என்று மிரட்ட அவளும் கண்கள் சுருக்கி பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். பணம் செலுத்திவிட்டு அவள் அருகே வந்தவன், என்ன அழுகி போன ஆப்பிள் ஏதாவது தின்னியா, வா இப்படி பிதுக்கிட்டு இருக்கு ஒழுங்காவை என்று அவள் கிண்டல் செய்ய, அவளும் அவனை அடித்துவிட்டு, ராஜா உங்களுக்கு இப்பெல்லாம் சேட்டை ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, அதோட வாய் வேற ஜாஸ்தி, ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க, திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் சேர்த்து வச்சு பழி வாங்கிடுவேன் பார்த்துக்கோங்க என்று முகத்தை திருப்பி கொண்டாள். அவனும் சிரித்துவிட்டு, நான் உன் கூடவே தானே இருக்கேன், பார்த்து பொறுமையாக பழி வாங்கிக்கோ, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன, ஏன் நான் பில் பே பண்ணக்கூடாதா? அவள் அவனை பார்த்துவிட்டு, அப்படின்னு நான் சொல்லலை, பண்ணலான் தான், அப்புறம் என்ன இழுக்கிற, அவ்வளோதான் விடு இப்போ கிளம்பலாவா என்று அவன் நகர, என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்க என்று தடுத்தாள். வேற என்ன, அதுதான் ஒவ்வொரு காரணமாக சொல்லி எல்லாருக்குமே எடுத்தாச்சே. எல்லாருக்கும் எடுத்தாச்சு தான், நமக்கு மட்டும் ஏன் மிச்சம் வைக்கணும், நமக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாமா என்று தலை கவிழ்ந்தபடி மெதுவாக கேட்டு இழுக்க, அவளையே சிறிது நேரம் உற்று பார்த்தவன் புன்னகையுடன், சரி வா, ஆனால் உங்கள் ட்ரெஸ்க்கு நான் தான் பில் பே பண்ணுவேன் என்று கண்டிஷனும் போட்டாள். பூபதியோ மனதில், இவ இன்னைக்கு ஏதோ முடிவில் தான் இருக்கா என்று எண்ணியவன், சரி ஆனால் உன் ட்ரெஸ்க்கு நான் தான் பில் பே பண்ணுவேன் என்று கூறியதும், ஆ அது ஓகே அது உங்கள் இஷ்டம் என்று ஏதோ பெருந்தன்மையாக கூறுவது போல தோலை குலுக்கிவிட்டு அவள் முன்னே நடக்க இவனும் உடன் சென்றான். முதலில் ராஜாவுக்கு உடைகளை எடுத்து முடித்த பின், ராஜா எனக்கு சாரி எடுக்கலாமா இல்லை சுடி எடுக்கலாமா என்று அவனிடம் கேட்டாள். அவனும் சட்டென சுடி என்றான் ஒற்றை வரியில். அவளோ, ஓ சரி ஓகே வாங்க என்று ஏதோ எதிர்பார்த்து ஏமாந்தவள் போல கூறிவிட்டு அடுத்த செக்ஷனுக்குள் சென்றாள். ஆனால் இதை கவனிக்காத பூபதியோ, இந்த ட்ரெஸ் ஓகேவா, அது என்று ஒவ்வொன்றாக எடுத்தவளிடம் காட்டி கேட்க, அவளோ ஏனோ தான வென்று பார்த்தவள், நீங்களே பார்த்து சூஸ் பண்ணுங்க என்று கூறிவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அவனும் சிரிப்புடன் அவளுக்கு வேண்டுமென்ப சுடிதாரை எடுத்துவிட்டு அவளுடன் அமைதியாக வெளியே வந்தான். அடுத்து என்று அவன் ஆரம்பிக்கும் முன், வீட்டுக்கே நேர போலமா, எனக்கு பசிக்கல என்று அவள் பட்டனை கேட்டுவிட, பூபதியும் சரி போலாம், அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு போலாம் என்று புடவை பிரிவிற்கு அவளை அழைத்து சென்றான். அவளுக்கு ஆச்சரியமும் கேள்வியுமாக அவனை பார்க்க, உனக்கு தான் வா என்று அழைக்க, அவள் எதிர்பார்த்து இதை விரும்பினாள் என்றாலும் இப்போது அவன் கேட்டதுமே அவளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு, ஆனால் மனம் நிறைவாகவே இருந்தது. அதனால், வேணா ராஜா, அதான் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்தாச்சு, எனக்கு அதுவே போதும், எதுக்கு இவ்வளோ செலவு, அதெல்லாம் வேண்டாமே என்று உண்மையாகவே அவள் மறுக்க, அவனும் ஆமாம், நீ இந்த ஒரு சாரியை மிச்சம் பண்ணி தான் நான் பெரிய கோட்டையை பிடிக்க போகிறேன் பாரு, நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், அதை பற்றி உனக்கு என்ன கவலை, உனக்கு கூட தானே வர சொன்னேன், அதில் என்ன பிரச்சனை வா என்று கைப்பிடித்து இழுத்து சென்றான். இப்போதும் அவனே தான் இவளுக்கு தேர்வு செய்தான். முன்பு சுவாரஸ்யமின்றி வெளியே வேடிக்கை பார்த்தவள் இப்போது அவனையே தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை பிடித்திருந்தது, ஆனால் திருமணம் என நினைக்கையில் அவள் மனம் ஏனோ முரண்டுதான் பிடித்தது.
பல தயக்கங்கள். அதனால் அவள் அதற்கு மேல் சிந்திக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் அவரோட இருக்கேன். ராஜாவை எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஏன் போட்டு யோசிச்சு குழப்பிக்கணும் என்று கேட்டு அதோடு முற்றுப்புள்ளையும் வைத்து விட்டாள். வெளியே வந்த இருவரும் கார் ஏறியதும் சரி தாரா, வீட்டுக்கு போகலாமா என்று பூபதி கேட்க, அப்போ லஞ்சு என்று பதறிப்போய் அவளும் வேகமாக கேட்டாள். நீ தான் அப்போவே பசிக்கல, ஸோ வீட்டுக்கு போகலான்னு சொன்னியே என்று கேட்டதும் இப்போது திரு திருவென அவள்தான் விழித்தாள். அவனுக்கு அதற்கு மேல் அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. வாய்விட்டே சிரித்து விட்டான். அவன் தன்னை கண்டுகொண்டு வேண்டுமென்றே கிண்டல் செய்வதை உணர்ந்தவள் உங்களை என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கா என்று அவனை அடித்தாள். இரு இரு இரு, ஒரே இடத்துல அடிக்காத, இந்த பக்கம் அடி என்று கூறியதும் மேலும் அவனை முறைத்து வைத்தாள். பின் அவளை புன்னகைத்தும் விட்டாள். அவனும் இவள் தலையில் மெதுவாக தட்டி, பைத்தியம், ஏதாவது வேணும்னா ஓப்பனாக கேட்க வேண்டியது தானே, எங்கிட்ட தானே கேட்குற, அதில் என்ன உனக்கு தயக்கம் என்று கேட்டதும் இல்லை அது வந்து என்று அவள் இழுக்க, இப்படியே இழுக்கிறது நிறுத்திட்டு இனிமேலாவது என்கிட்ட எதுனாலும் ஓப்பனாக சொல்லு, என்கிட்ட பேச உனக்கு எப்போவுமே தயக்கம் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா என்று கூறியதும் அவள் தலையை மட்டும் ஆட்டினாள். இருவரும் சென்று உணவருந்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர். அவளை இறக்கிவிட்டு கிளம்பும் வரை மகிழ்வுடன் இருந்தவள் இறங்கும்போது தரா என்று அவன் அழைக்க, என்ன ராஜா? நான் நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பிடுவேன் என்றதும் சில வினாடிகள் அவள் மௌனமாகவே இருந்தாள். போயிட்டு எப்போ வருவீங்க? தெரியல, எப்போவுமே போனால் 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட வரமாட்டேன். வந்தாலும் ஒரு நாள் வந்து ஜஸ்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பிடுவேன். இந்த ஒரு தடவை தான் இவ்வளோ நாள் வீட்லேயே கூட தங்கியிருக்கேன். ஏன் ராஜா, எல்லோரும் உங்கள் கூட இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்றாங்க. பழைய மாதிரி நீங்களும் சந்தோஷமாக அவங்களோட இருக்கலாம் அல்ல என்று தாரா கேட்க, அவளை நிதானமாக திரும்பி பார்த்தவன், ஆசைப்பட்ட எல்லாமே எல்லாருக்குமே நடந்துடுமா தாரா? நடந்த விஷயங்கள் எல்லாரையுமே ரொம்ப மாத்திடுச்சு. முழு மனசோட சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துட முடியாதே என்று அவன் சொன்னதில் உன்னால் அப்படி எல்லாத்தையும் மறக்க முடியுதா என்ற கேள்வியும் மறைந்திருந்தது. அவள் இதை கேட்டு எந்த பதிலுமின்றி அமர்ந்திருக்க, ஹே என்னாச்சு என்று அவளிடம் சகஜமாக அவன் பேசியதும் எதுவும் இல்லை என்பது போல தலையசைத்தவள், எதையாவது நினச்சிட்டே இருக்காத, போய் நல்லா ரெஸ்டடு, ஹாப்பியாக இரு, எதனாலும் கூப்பிடு சரியா என்று அவன் அவளுக்காக கூறினான். அவளும் மெல்லிய புன்னகையுடன் சரி என்று தலையசைத்தாள். காரை விட்டு இறங்கியவள் நகராமல் சற்று தயங்கியபடியே நின்றாள். இதை அவனும் பார்த்து கொண்டிருந்தான். அவள் மனதில் ஏதேதோ நினைத்தவள் அவனை அழைக்கலாமா வேண்டாமா என்று திரும்ப அவன் இவள் அருகே நின்று கொண்டிருந்தான். திரும்பிய வேகத்தில் இடித்து கொண்டவள், நீங்கள் இல்லை, இங்கேயே முன்னாடி பின்னாடி ஒரு ஒரு ஸ்டெப் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தியே, என்னை கூப்பிட தானே நினச்ச, அதுக்கு தானே திரும்பினா, அதுதான் நானே வந்துட்டேன், சொல்லு இப்போ என்ன வேணும் என்று கேட்டதும் அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. வேற ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே ஒரு வாக் போகலாமா இல்லை ஏதாவது வேலையாக இருப்பீங்களோன்னு தான் கேட்க வந்தேன். போகலாவா? இருவரும் இத்தனை நாள் பல மணி நேரங்கள் ஒன்றாக இருப்பினும் நேரம் சென்றதே தெரியாத அளவிற்குத்தான் இருந்தது. ஆனால் இப்போதோ எதுவும் பேசாமல் தத்தம் மனதோடு பேசிக்கொண்டே உடன் வர நிமிடங்கள் ஒவ்வொன்றும் பல மணி நேரங்களாக அவர்களுக்கு தெரிந்தது. ராஜாவின் மனதில் ஆசை இருப்பினும் இது நடக்காத ஒன்று என தெளிவான முடிவில் இருந்தான். தாரா பிடிப்பதை உணர்ந்தாலும் அடுத்து யோசிக்க மனமின்றி உள்ளே குமுறினாள். என்ன தாரா, அமைதியாகவே வர, பேச எதுவும் இல்லையா என்று அவனே ஆரம்பிக்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ராஜா, அது வந்து என்று அவள் முடிக்கவும் பேசவும் திணறிக் கொண்டிருக்கும்போது இங்கிருந்தோ மணி ஓசை கேட்க திரும்பியவள் முகத்தில் ஒரு சிறு புன்னகை. அவர்கள் இருவரும் நடந்தபடியே கோவிலுக்கு அருகில் வந்துவிட்டனர். ஏதோ மனதில் தோன்ற புன்னகையுடன், ராஜா இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு போகலாமா வாங்களேன் என்று அழைத்து கொண்டு வேகமாக உள்ளே சென்றாள். உள்ளே சென்று கண்மூடி தரிசித்தவள், பிள்ளரப்பா நான் ஏன் இப்படி முடிவெடுக்க முடியாமல் தணறேன்னு தெரியல, எனக்கு என்ன வேணும்னே என்னால் சொல்ல முடியல,
எனக்கு ராஜாவை பிடிச்சிருக்கு. ஆனால் ஏனோ பல குழப்பம் தயக்கம், அது எனக்கு எதனாலன்னு தெளிவாக சொல்லத்தரல. இப்போவும் அவங்க குடும்பம் ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை இருக்கிற அம்மா பையன் பிரச்சனை நான் அவங்க வீட்டுக்கு போனால் அப்படியே பிரிஞ்சிடற மாதிரி ஆகிடுமோன்னு நினச்சி கவலைப்படுறேன்னா, இல்லை இது எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால் ஆசை வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னா, இன்னும் என்னென்னவோ எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு பதிலே இல்லை. அன்றைக்கி உன்கிட்ட தான் இந்த ஒரு நாளில் கல்யாணம் நிற்கலைன்னா இவர் கூட தான் எனக்கு கல்யாணம் நடக்கும், நான் இதை மனசார ஏற்றுக்கிறேன்னு முடிவும் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அப்போது எந்த ஏற்பாடுமே நிற்கலை. நானும் சரி இந்த கல்யாணம் தான் நடக்கும் போலன்னு அதை ஏற்றுக்க தயாராகிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துடுச்சு, அது அப்படியே முடிஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போது இத்தனை வருஷம் கழித்து இப்படி திரும்ப அதை பற்றி நான் யோசிப்பேன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. இப்போ நான் என்ன பண்ணட்டும், நீயே ப்ளீஸ் எனக்கு ஒரு முடிவு சொல்ல. இந்த விஷயத்த அவர்கிட்ட கேட்டு அவர் மனசை குழப்பவோ கெடுக்கவோ நான் விரும்பலை. எனக்கு அவர் சந்தோஷம் நிம்மதி தான் இப்போ முக்கியம்னு தோணுது. இப்போ சொல்லு பிள்ளாரப்பா, ராஜாவோட இந்த வாழ்க்கையை நான் எடுத்துக்கவா இல்லை வேண்டாமா என்று மனதில் கடவுளிடம் வேண்டிக் கொண்டு அவர் கேள்வி கேட்க, எடுத்துக்கோ என்று குரல் கேட்டதும் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக கண் விழித்தாள். கடவுளையும் அருகே இருந்தவனையும் திரும்பி திரும்பி அவர் விழித்து பார்க்க, ராஜா அவன் கண்களாலேயே முன்னே இருந்த தீபாராதனை தட்டை காட்டி குங்குமம் எடுத்துக்கோ என்று கூறினான். கடவுளிடம் தன் மனதிலிருந்த குழப்பங்களை கொட்டிவிட்டு கேள்வியை முன்னிறுத்தி பதிலை எதிர்பார்த்து வேண்டியிருந்தவளுக்கு அருகிலிருந்து கிடைத்த பதில் சில கணங்கள் அவளை சிலையாக்கின. ஐயர் வருவதை உணராமல் அவள் கண்களை மூடி வேண்டியிருக்க ராஜா தீபாராதனை தட்டை காட்டி குங்குமம் எடுத்துக்கொள்ள சொல்லதான் கூறினாலும் அவளுக்கு உள்ளே ஏதோ ஒரு சிறு சஞ்சலம். அவளும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்த்து விட்டாள். மனதில், இப்போ என்ன நடந்தது, இது எதேச்சியாக நடந்ததா, நான் இதை எப்படி எடுத்துக்கணும், யோ குழப்பமாக இருக்கே என்று மீண்டும் குழம்பி தவிக்க, தாரா என்னாச்சு உனக்கு, என்ன குழப்பம், கூட ஒருத்தன் இருக்கிறத தெரியுதா இல்லையா உனக்கு, என் கூட நீ வரவே மாட்டியா, ஒன்று விட்டுட்டு முன்னாடி ஓடுற இல்லை பின்னாடி மெதுவாக வர்ற, முகத்தை ஏன் இப்படி வச்சுருக்க, எதையாவது போட்டு திங்க் பண்ணிகிட்டு தான் இருப்பியா நீ, பூ பிரசாதம் எதுவுமே வாங்காமல் வர வந்துட்ட என்று அவன் ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்க அவளது முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இனி குழப்பிக்க மாட்டேன், வாங்க போலாம் என்று அவள் சிரிப்புடன் முன்னே நடந்தாள். ஆனால் இவளின் செய்கையில் அவன் தான் குழம்பினான். இருந்தும் உடன் நடந்தான். என்ன இந்த கோவிலுக்கு வந்ததும் கொஞ்சம் தெளிவான மாதிரியே இருக்க என்று சந்தேகமாக கேட்க அவளும் புன்னகையுடன், டவுட்டே வேண்டாம், தெளிவாக தான் இருக்கேன், இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கும் இவருக்கும் நிறையா டீலிங் இருக்குது, எப்போவுமே இவர் எனக்கு நல்லது தான் தருவார்னு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை, ஸோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டா எனக்கு போதும், நான் ஜாலியாகிடுவேன் என்று அவள் உண்மையான தெளிவில் மகிழ்ச்சியாகவே கூறினாள். அவனும், எப்படியோம்மா பைத்தியம் தெளிஞ்சா சரி என்றதும் அவள் முறைக்க, என்ன சொன்னீங்க என்று மிரட்டுவது போல கேள்வி கேட்டதும், இல்லைல்ல குழப்பம் தீந்தா சரின்னு சொல்ல வந்தேன் என்று சமாளித்தான். சரி என்ன வேண்டிகிட்ட, என்ன பதில் கிடைச்சதுன்னு இவ்வளோ தெளிவாயிருக்க என்று அவன் மெதுவாக கேட்டான். சற்று முன் மனதில் இருந்த குழப்பத்தை கடவுளிடம் வேண்டியவளுக்கு இவனின் பதில்களும் விளக்கமுமே அவளுக்கு விடையாக கிடைத்ததை எண்ணி சிரித்தவள் ஓரக்கண்ணில் அவளை பார்த்துவிட்டு, வேண்டினதை நிறைவேற வரைக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க டாக்டர், அதோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமும் இல்லை, வீடு வந்துடுச்சு, ஒழுங்காக சேட்டை பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க, நாளைக்கு ஊருக்கு போகணும்ல என்று கூறியதும் அவளை முறைத்துவிட்டு வீட்டை நோக்கி நடந்தான். ஹலோ ஹலோ, எங்கே அந்த பக்கமாக போகிறீங்க, வண்டி இங்கே இருக்குது, தெரியும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர போகிறேன், அதில் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்று கத்திவிட்டு செல்ல அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. பின் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு அவனும் கிளம்பினான். குன்னூர் வந்து ஒரு வாரமாகிவிட்டது. இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டும் வேலை விஷயமாக அலைந்து கொண்டிருந்தவன் எவ்வளவு வேலை இருப்பினும் தாராவிடம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேசிவிடுவான், அனைத்தையும் பற்றி சொல்லியும் விடுவான். திடீரென ஒரு நாள் முழுக்க அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை, கால் செய்தாலும் எடுக்கவில்லை. சற்றே குழம்பியவன்,
ஏதாவது வேலையாக இருக்கும் என விட்டு விட்டான். ஆனால் அவன் மனமும் அப்படியே இருந்தாலும் கால் அட்டன் பண்ணி சொல்லுவாளே, ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் இருக்க மாட்டாளே என்று குழப்பிக்கொண்டே முரண்டு பிடிக்க மறுநாளும் இதே தொடர்ந்தது. அவன் வேறு வழியின்றி வீட்டில் மற்றவர்களுக்கு அழைத்து விசாரித்தான். வசுவின் அப்பா அம்மா சந்துரு அனைவரும், எதுனாலும் நீங்கள் வசுகிட்டேயே பேசிக்கோங்க, நாங்கள் எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை என்றனர். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏதேதோ நினைத்தவன் தன் மாமா அக்கா அவர்களுக்கு அழைத்து அங்கே என்னதான் நடக்குது என்று விசாரித்தான். அவர்களும், என்னென்னமோ நடந்து போச்சுடா, நாங்கள் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை என்று அவர்களும் ஒரு பீடிகையுடன் கூற இவனுக்கு பொறுமையின்றி, யோ என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களேன், யாராவது அவகிட்ட பேசுனீங்களா என்று கேட்டான். இல்லை இல்லை, நாங்கள் யாரும் அவளை எதுவுமே சொல்லலை, ஆனால் அவளுக்கா எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவள் மனசில் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு யாருக்குமே தெரியலடா, யார்கிட்டையும் பேசவும் மாட்டேங்கிறா என்றனர். இவனுக்கு என்னதான் நடந்தது, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. தாரா பேசினாலாவது என்ன ஏது என்று கேட்கலாம். அவள் எங்கிட்டையும் பேசாமல் இருக்கா? ஒருவேளை கல்யாணம் பற்றி இவங்க பேசினதை எப்படியாவது தெரிஞ்சிருக்குமோ, அந்த கோபத்தில் திரும்ப ஏதாவது விட்டு விலகணும்னு தப்பாக ஏதாவது முடிவு பண்ணிட்டாளா என்று தனக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தவன் சிறிது நேரத்தில் அவளிடமிருந்து அழைப்பு வரவும் வேகமாக எடுத்தான். தாரா, என்னாச்சுமா, எங்கே இருக்க, ஏன் ஃபோன் எடுக்கல, என்ன பண்ணுற என்று அவன் பதற, நான் பேசலாமா, நீங்கள் உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க, எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, மற்றவங்கள விடுங்க, உங்களை நான் அவ்வளோ நம்பினல்ல, ஷா சரி விடுங்க, எதை பற்றியும் இப்போ பேசி பிரயோஜனமே இல்லை, எனக்கு உங்கள் கிட்டே இருந்து சில பதில் தெரியணும், அதுக்கப்புறம் என் முடிவை நான் சொல்கிறேன். ஹே என்னம்மா என்னாச்சு, என்ன சொல்கிறேன் நான் உன்ன என்று அவனை முடிக்க விடாமல், வேறு எதுவும் பேசாதீங்க, இது ஃபோனில் பேசுகிற விஷயமும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிற பல பிரச்சனையை நீங்கள் நேரில் வந்தால் தான் தெளிவாக பேச முடியும், உங்களால் வர முடியுமா முடியாதா, முடியாதுன்னா இப்போவே சொல்லிடுங்க, நான் தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன், அதுதான் என் தலையெழுத்தணும்னு நான் நினச்சிக்கிறேன் என்று அவள் பேசவும், ஏய் தாரா என்ன இது இப்படியெல்லாம் பேசிட்டு, நான் காலையில் விடியும் போது அங்கே இருப்பேன் என்று பேசி ஃபோனை வைத்து விட்டான். இவன் மனதிலோ பல கேள்விகள், பிரச்சனை இதுவா அதுவா என்று பல குழப்பங்கள். விடைகள் தேடி மதுரைக்கு விரைந்தான். மறுநாள் காலையில் தாராவின் வீட்டிற்கு வர அங்கே வீடு பூட்டி இருப்பதை கண்டவன் அவளுக்கு அழைத்தான். ஃபோனை எடுத்த தாரணியும், மாமா கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் என்று கூற, அங்கேயா, அப்போது தாரா அவள் எங்க, அக்காவும் தான் இங்கே இருக்கா, அவள் யார்கிட்டையும் பேசாமல் தனியாக ரூம்குள்ளே போயிட்டா, இப்போ எதுவும் பேச முடியாது, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க மாமா ப்ளீஸ் என்று பேசி ஃபோனை வைத்துவிட்டாள். இவனும் மேலும் பதட்டமாகி அங்கே கிளம்பி போக அங்கே இவனை வரவேற்றது தோரணங்களும் வாழை மரமும். புரியாமல் உள்ளே சென்றவன் அனைவரும் அங்கே அமர்ந்திருக்க, என்ன நடக்குதுங்க வெளியில், என்ன வாழை மரம் எல்லாம் தாரா எங்க என்று கத்தியவனிடம், அவள் அந்த ரூமில் தான் இருக்கா, எதுனாலும் நீ அவகிட்டயே கேட்டுக்கோ, எங்ககிட்ட அவள் எதுவுமே பேசல, நாங்கள் சொல்கிறத கேட்கவும் இல்லை என்றனர். அறைக்குள் சென்றவன் அப்படியே சிறிது நேரம் உறைந்து நின்றான். தான் வாங்கி தந்த புடவையை கட்டி புன்முறுவலோடு தன்னை வரவேற்றவளை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இமைக்க மறந்து பேச்சின்றி நின்றவன் அருகில் வந்தவளை கண்டு அவன் கண்களை பார்த்து புருவம் உயர்த்தி கண்களாலேயே என்னவென்று வினவ, அதில் முதலில் தன்னை தொலைத்தவன் சிறிது நேரத்தில் தன்னுணர்வு பெற்று, இல்லை அது வந்து என்று திணறியவன் அவளை தவிர்த்து அவர் கண்களை விடுத்து அங்குமிங்கும் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவளோ அவன் முன்னே வந்து நின்று, ராஜா என்னை பார்க்க மாட்டீங்களா என்று நேரடியாக கேட்கவும் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவளையே பார்த்தவன், இது கனவா நனவான்னு தெரியல என்றான். அவன் கூறிய விதத்தில் மெலிதாக புன்னகைத்தவள் அவன் காலை ஓங்கி மிதிக்க சுய உணர்வு பெற்று, ஆ ஐயோ என்று கத்தினான் சிரிப்புடன், வலிக்குதா ராஜா, அப்போ நிஜம்தானே, ஏய் பாவி இப்படி காலை மிதிச்சா வலிக்காம, நீங்கள் தானே சந்தேகமாக கேட்டீங்க, அதுதான் சந்தேகத்தை தீர்த்து வச்சேன், சொல்கிறத விட அவங்களுக்கே செஞ்சு காட்டி அவங்களே உணர வச்சுட்டா சீக்கிரம் புரிஞ்சிடும் பாருங்க, அதுதான் என்று பதில் கூற, அவனும் அது சந்தேகம்
ஒரு நிமிஷம் என்று யோசித்தவன், ஏய் ஆமாம் நான் மறந்துட்டேன், இங்கே என்னதான் நடக்குது, ஏன் ரெண்டு நாளாக நீ என்கிட்ட பேசல, நேற்று திடீர்னு கூப்பிட்ட, திட்டி என்னை இங்கே வர சொன்னேன், இவங்க எல்லாரும் கூட என்னென்னவோ ஏதோன்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க, பதறி போய் நான் இங்கே வந்தால் நீ இங்கே சிரிச்சிட்டு இருக்க, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல போறியா இல்லையா என்று படபடத்தான். கண்டிப்பாக டாக்டர், உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இங்கே நம்ம ரெண்டு ஃபேமிலி மட்டும் வச்சு சிம்பிளாக நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுதான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், நீங்களும் போய் ரெடி ஆகுங்க பார்க்கலாம் என்று சாதாரணமாக அவள் கூற, அவனும் புரியாமல், என்ன சொல்கிற நீ, ஏன் தாரா, எதுக்கு நீ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட, எத்தனை தடவை சொன்னாலும் இவங்க எல்லாருக்கும் புரியவே மாட்டேங்குது, இவங்கள போய் என்று அவன் கோபமாக திரும்ப, ஐயோ ராஜா இருங்க இருங்க என்று தடுத்து கைப்பிடித்து நிறுத்தி அவளை, நீ விடுத்தாரா இன்னைக்கு அவங்களவ என்று அவன் முடிக்க முன் மற்றொரு காலையும் ஓங்கி மிதித்தாள். பின் கதவை அடைத்துவிட்டு, வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டியாடா லூசுனி, அடுத்தவங்க கம்பல் பண்ணால் நான் இப்படி சிரிச்சுக்கிட்டேன்னு நிற்பேனா, யோசிக்க மாட்டேன், என் விஷயத்தில் மட்டும் எப்படி தான் நீ இப்படி மட சாம்பிராணியாக இருக்கியோ என்று அவள் கத்தி புலம்ப, காலை பிடித்து கொண்டு சுவரோடு ஒட்டியபடி நின்றவன் சில வினாடிகள் யோசித்துவிட்டு திருதிருவென விழித்தான். ஆமால, நீ நார்மலாக சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க, அப்போது ஃபோனில் பேசினது, நீ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூட சொன்னீங்களே, அது சும்மா உங்களை பழி வாங்குறதுக்கு என்றால் அசால்ட்டாக, என்னது, அவள் நடந்தவற்றை அவன் ஊருக்கு சென்றதிலிருந்து கூறினாள். நீங்கள் அன்னைக்கு வீட்டில் எல்லார்கிட்டேயும் கல்யாணம் பற்றி மறுபடியும் என்கிட்ட பேசி கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன், எப்போவுமே எனக்கு உங்கள் மேலே மரியாதை நம்பிக்கை பாசம் எல்லாமே இருந்தது, எனக்காக நீங்கள் நான் கேட்காமலே நிறையாவே செஞ்சுருக்கீங்க, ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது தரணும் செய்யணும்னா அது எதுவாக இருக்கும்னு நான் யோசித்தேன், தாரா மட்டும்தான் என் வாழ்க்கையிலன்னு நீங்கள் சொன்னது தான் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தது, எப்போ எப்படின்னு எனக்கு சரியாக சொல்லத்தரல, ஆனால் உங்களை பிடிச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் ஏனோ ஒரு தயக்கம், நிறையவே யோசித்தேன், ஒரு கட்டத்தில் சரி இனி என்ன வந்தாலும் அதை நேராக அப்போ வரும்போது பார்த்துக்கலாம், என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்ச ராஜாவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம்னு நானும் மேரேஜ்க்கு ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேன். அவள் இதை கூறும்போது சற்று வெக்கத்தோடு சொல்ல, அவள் கூறியதை நம்ப முடியாமல் அவளையே பார்த்தவன் மீண்டும் ஒரு எதிர்பார்ப்போடு, தாரா அப்போ இதில் உனக்கு, அவளை ஓர கண்ணால் பார்த்தவளோ, இன்னமும் உங்களுக்கு என்ன சொல்லணும், நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, என் சம்மதத்தோடு தான் இந்த ஏற்பாடு நடக்குதுன்னு என்று அவள் இப்போது நாணத்தோடு சிரிங்கி கொண்டே சொல்ல, அவளை ரசித்தவன் மனதில் மனம் கொள்ளா மகிழ்ச்சி, இருப்பினும் முழுதாக அறிந்து கொள்ள விரும்பியவன், அப்போ வீட்டில் எல்லாரும் உங்ககிட்ட பேசினாங்களா என்று கேட்டான்.